கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தரும் ஆசீர்வாதம் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் தியானித்து வருகிறோம். தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 107:34-38 ஆகிய வசனம். குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் செழிப்பான தேசத்தை உவர் நிலமாக மாற்றுகிறார். செழிப்பான தேசத்தை அவர்களுடைய பொல்லாப்பு நிமித்தம், அவர்களுடைய பாவங்களின் நிமித்தம் செழிப்பான தேசத்தை பாலைவனம் போல் மாற்றுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நான் நல்லா வாழ்ந்தனே, என்னுடைய வாழ்க்கையே இன்றைய தினத்தில் கஷ்டப்படுகிறது, நான் என்ன பாவம் செய்தேன், வேதத்தில் நமக்கு ஆதாரம் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் குறை காணப்படுகிறது என்று நினைக்கிறீர்களா? பொல்லாப்பு நிமித்தம் செழிப்பான தேசம், என்னுடைய வாழ்க்கை செழிப்பா இருந்துச்சே, நான் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருந்தேனே, இப்பொழுது சில காலமாக என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமே காணுமே, நான் என்ன பாவம் செய்தேன், என்னுடைய குடும்பத்தில் என்ன சாபம் இருக்கிறது என்று கேட்கிறீர்களா? வேதம் நமக்கு சொல்கிறது, பொல்லாப்பு நிமித்தம் செழிப்பான தேசத்தை, ஆம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் ஆசீர்வதிக்கிறார், செழிப்பாக ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் பாவம் செய்யும் போது அவர்களுடைய வாழ்க்கையிலே பாலைவனம் நிலம் போல மாறுகிறது. அவர்கள் மறுபடியும் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி அவர் அவாந்தர வெளியை தண்ணீர் தாடமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி, இங்கே நாம் பார்க்கிறோம் தேவன் அவாந்தர வெளி, என்னுடைய வாழ்க்கை பாலைவனம் போல காணப்படுகிறது என்று நினைக்கிறீர்களா? வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது, அவர் அவாந்தர வெளியை தண்ணீர் தாடமாகவும் பாலைவனத்திலே குளங்கள் உள்ள நிலமாக மாற்றுகிறார். என்னுடைய வாழ்க்கை பாலைவனமாக காணப்படுகிறதே, அந்த இடத்திலையும் தேவன் அற்புதம் அடையாளம் செய்கிறவர். அவர் அவாந்தர வெளியை தண்ணீர் தாடமாகவும் வறண்ட நிலத்தை, என்னுடைய வாழ்க்கை வறண்டு போய் காணப்படுகிறதே, என் தேவன் அற்புதம் அடையாளம் செய்கிற தேவன். வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கை முடிந்து போயிட்டு என்று நினைக்கிறீர்களா? தேவனிடத்தில் நாம் மனம் திரும்பும் போது, நம்முடைய பாவ காரியங்களை அறிக்கை செய்து விட்டுவிடும் போது நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி என்று நாம் பார்க்கிறோம். பாலைவனம் போல காணப்படுகிறதா வாழ்க்கை? பாலைவனத்திலே என் தேவன் ஆசீர்வதிக்க முடியும். வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி என்று நாம் பார்க்கிறோம். வறண்டு போன வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கை எல்லா காரியங்களையும் நம்மை மாற்றி ஆசீர்வதிக்கிற தேவன். பசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார், வறண்ட நிலத்தை தண்ணீர் உள்ள இடமாக மாற்றி அங்கே குடியேற்றுகிறார். அங்கே அவர்கள் குடியிருக்கும்படி நகரத்தை கட்டி பாலைவனத்திலே வீடு வாசல் உண்டாக்குகிறார். நன்மையினால் போசிக்கிறார். வயல்களை உண்டாக்கி விதைத்து பாலைவனத்திலே விவசாயம் பார்க்க முடியாது, பாலைவனத்திலே தண்ணி இருக்காது. கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, இருண்டு போன வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புத அடையாளம் செய்கிற தேவன். வறண்டு போன வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையிலே வயல்களை உண்டாக்கி விதைத்து என்று நாம் பார்க்கிறோம். பாலைவனத்திலே தண்ணி இருக்காது, விவசாயம் பார்க்க முடியாது. நம்முடைய தேவன் அற்புதம் அடையாளம் செய்கிற தேவன். வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள், அவைகள் வரத்துள்ள பலனை தரும். ஹல்லேலூயா! கர்த்தரை யாரெல்லாம் விசுவாசித்து உங்களுடைய காரியங்களிலே நீங்கள் வேலை செய்கிறீர்களோ, உங்களுடைய வேலை ஸ்தலங்களை என் தேவன் ஆசீர்வதிக்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். மிகுதியும் பெறுகிறார்கள். உங்களை பார்த்தான் தேவனுடைய வார்த்தை வருகிறது, வறண்டு போன உங்களுடைய வாழ்க்கையிலே என் தேவன் ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெறுகிறார்கள். ஆம், நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே மிகுதியும் பெறுகிற ஜனமாக உங்களை மாற்றுவார். அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாது இருக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா! உங்களுடைய வீட்டில் உள்ள எல்லா காரியங்களும் பெருகத்தான் செய்யும். உங்களுடைய வீட்டில் உள்ள எல்லா மிருக ஜீவன்களும் மிகவும் பெருக என் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும்
தேவன் நமக்கு தருகிற வார்த்தை, செழிப்பான வாழ்க்கை பாலைவனம் போல காணப்படுகிறது என்கிறீர்களா? வேத வசனம் நமக்கு ஆதாரம், பொல்லாப்பு நிமித்தம் என்கிறார். பாவமான காரியங்களினாலே நம்முடைய ஆசீர்வாதம் குறை காணப்படுகிறது. பாலைவனத்தில் இருக்கும்போது நாம் மனம் திரும்பும் போது பாலைவனத்திலே ஜீவ ஊற்றை உண்டாக்கி நகரத்தை கட்டி வயல்களை உண்டாக்கி விதைத்த என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய காரியங்களிலே பாலைவனம் போல காணப்படுகிறதா? கர்த்தரை நம்பி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லா காரியங்களும் செய்யும் போது நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளிலும் நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன், கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிற தேவன், நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்கிற தேவன். நம்மை நாம் இந்த நாள் அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே பாலைவனம் போல உள்ள வாழ்க்கை இயேசுக்கு சிரத்தினால மாறும். இயேசுக்கு சிரத்தினால ஒவ்வொரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணிப்போம். கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவகுமாரன் வெளிப்பட்ட கர்த்தரா இயேசுக்கு ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி வருகிற ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அப்பா எங்களுக்கு நீங்க தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில பாலைவனம் போல உள்ள வாழ்க்கை அப்பா, அந்த நாளில் எங்களுக்கு நீங்க ஒரு அற்ப அடையாளம் செய்ய வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதம் வேணும். உமக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக வாழைகளை அர்ப்பணிக்கிறோம். பொல்லாப்பு நிமித்தம் தேசத்தை, செழிப்புள்ள தேசத்தை அப்பா நீங்க பாலைவனம் போல மாற்றுறீங்க. உம்மிடத்தில் நாங்கள் மறுபடியும் மனம் திரும்பும் போது எங்களுடைய வாழ்க்கை பாலைவனம் போல உள்ள எங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் நீங்க மாற்றி ஆசீர்வதிக்கிறீங்க. உம்முடைய பாதப்படியில் நாங்கள் வந்து நிற்கிறோம். இப்பொழுது உங்க மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்களோ அவங்க எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைப்புள்ள கர்த்தரா இயேசுக்கு ரத்தத்துக்குள்ள ஒப்பிடுவோம் ராஜா. அவங்களுடைய வாழ்க்கையுடைய எல்லா காரியங்களிலும் அப்பா இயேசுக்கு ரத்தினால் ஒரு நிமிஷம் தயவா மன்னிங்க ராஜா. அப்பா அவங்களுடைய பாவ காரியங்கள் எல்லாம் மன்னிங்க அப்பா. அப்பா அவங்க குடும்பத்துல பாலைவனம் போல உள்ள எல்லா சூழ்நிலைகளும் இயேசுக்கு ரத்தினால மறையட்டு ராஜா. ஒவ்வொரு குடும்பமும் இயேசுக்கு ரத்தினால விடுதலை உண்டாட்டு ராஜா. இந்த நாளிலே அப்பா நீங்க எங்களுக்கு ஒரு அற்ப அடையாளம் செய்ய வேண்டும் அப்பா. உம்முடைய பாதப்படியில் நாங்கள் வந்து நிக்கிறோம். இயேசுக்கு ரத்தத்தினாலே அப்பா எங்களுக்கு விடுதலை தாங்க ராஜா. அப்பா மறுபடியும் எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமா மாற்றுங்க ராஜா. அப்பா பாலைவனம் போல உள்ள வாழ்க்கை இயேசுக்கு ரத்தினால மறுபடியும் ஆசீர்வதிக்கப்படுது ராஜா. எங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் ஆசீர்வதிங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள் எங்களை தாழ்த்துகிறோம். யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபம் பண்ணி கொடுக்கங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னித்து, அவங்களுடைய வாழ்க்கையில உள்ள பாவ காரியங்கள் எல்லாம் மன்னித்து, அப்பா பாலைவனம் போல உள்ள எல்லா காரியங்களையும் மன்னித்து அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. அவங்க செய்யற கையின் கிரியைகள் அப்பா, கையினுடைய எல்லா காரியங்களும் இயேசுக்கு ரத்தினால ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜா. இந்த நாள் முழுவதும் நீங்க பொறுப்பெடுத்து ராஜா. அவங்களுடைய எல்லா காரியங்களும் இயேசுக்கு ரத்தத்துக்குள்ள ஒப்பிடுறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள அப்பா கர்த்தரா இயேசுக்கு பாதப்படியில நாங்கள் வந்து நிக்கிறோம் ராஜா. எங்களுடைய குடும்பத்துக்குள்ளே நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் ராஜா. அப்பா யோசேப்ப போல அப்பா எங்களை ஆசீர்வதித்தால் ஒழிய அப்பா உண்மை நாங்கள் விட மாட்டோமே சொன்னது போல அப்பா எங்களுடைய குடும்பத்துக்குள்ளே அப்பா எல்லா காரியங்களும் நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து வழிநடத்தி வரை கிருபைக்கா ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா இந்த நாளிலும் அப்பா உங்களுடைய பாதப்படியில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா உங்க மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னித்து அப்பா இந்த நாளில் நீங்க ஆசீர்வதிக்கிறேன் ராஜா. உம்முடைய பாதப்படியில் எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். எல்லா பலவீன கட்டுகளும் இயேசுக்கு ரத்தினால் நிர்மூலம் மாட்டு ராஜா. வியாதியை கொண்டு எல்லா அந்தகார கிரியில் எல்லாம் இயேசுக்கு ரத்தினால் நிர்மூலம் மாட்டு ராஜா. ஒவ்வொரு குடும்பமும் இயேசுக்கு ரத்தத்துல ஒப்பிடுகிறோம் அப்பா. இப்பொழுது என்னென்ன காரியத்துக்கு ஜெபம் பண்ணி கொடுக்கணும் அவங்களை எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு ராஜா. நீங்க பொறுப்படுத்துங்க. உங்க ஜீவனுக்கு எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இயேசுக்கு ரத்தத்துக்குள்ள ஒப்பிடுகிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசுக்கு ராஜாவுடைய பாதப்படியில எங்க எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைப்புள்ள கர்த்தரா இயேசுக்கு ரத்தத்துக்குள்ள ஒப்பிடுகிறோம். இயேசுக்கு மூலியமா கேட்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.